இன்னதார கேப்டன் தொலைக்காட்சியினர்களே இந்த நலம் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தின் குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவங்கெல்லாம் வளர்ந்து வருகிற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் திருமண காலகட்டத்தில் பெற்றோர்கள் இவரை புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை வளர்க்கிற போது ஏற்படுகின்ற தடுமாற்றங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை ஜாதகத்தின் மூலமாக நட்சத்திரங்களின் வாரியாக அநேக செய்திகளை உங்கள் கண்முன் பதிவு செய்து வருகிறேன் இல்லை நேற்றைக்கு கூட திருவாதிரை நான்காவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தபோது இவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பத்தொன்பது வயதுகளுக்கு பிற்பாடு தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் முப்பத்தி எட்டு வயது முடிகின்ற வரைக்கும் இந்த சனி மகாதிசை பத்தொன்பது வருஷமும் முப்பத்தெட்டு வயசு முடிகிற வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் சனிமகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கும் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க இந்த முப்பத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் பெற்றோர்கள் மகிழ்வாக அவர்களை பார்த்து மகிழ வேண்டும் இப்படிப்பட்ட அநேக செய்திகளுக்கு உட்பட்ட இந்த சனி மகாதையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சனி மகாதிசை என்று சொல்லக்கூடியது எப்போ வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி இருக்குது எப்படின்னா அநேகமாக வயோதிக காலகட்டத்தில் ரிட்டையர்டாகிற ஏஜில் பேரம்பேத்திகளை பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த சனி மகாதசை வந்தால் மிகப்பெரிய சிறப்பு இந்த சனி பகவானை பொறுத்தளவு என்னென்னு கேட்டிங்கன்னா முதுமைக்கும் ஆயுளுக்கும் சம்பந்தப்பட்டவராக இருக்கிற காரணத்தால் இளமைக்கும் அந்த கல்விக்கும் உழைப்பிற்கும் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது ஒரு பொது விதி ஒருவேளை இப்படிப்பட்ட சனி பகவான் சில லக்கணங்களுக்கு உதாரணமாக கன்னி லக்கணம் மிதுன லக்னம் ரிஷபலக்கணம் துலா லக்னம் மகர லக்னம் கும்பலக்கணம் போன்றிருக்கக்கூடிய இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய துன்பங்களை கொடுக்க மாட்டார் ஏதோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆகிடலாம் ஒருவேளை உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த லக்னத்தை சாராத பிள்ளைகளாக மற்றவர்களாக இருந்தால் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுகிற போது மிக தெளிவாக பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி ஏமாந்து போகாமல் ஸோ இப்படி ஒரு மிக தெளிவான விஷயத்தை பெற்றோர்கள் நீங்கள் உணர்ந்து செயலாற்ற வேண்டியது கட்டாயம் இப்படிப்பட்ட தடுமாற்றங்கள் எல்லாம் கூட இந்த மகாதசையில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு வருவது உண்டு ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஐயப்பாடு ஒரு கான்ஃபிடண்ட் இல்லாத ஒரு நிலைப்பாடு ஒரு குழப்ப நிலைகள் நம்ம செஞ்சது சரிதானா இது ஒத்து வருமா இது நமக்கு சரியாக வருமா இப்படி என்று ஒவ்வொரு அணு அணுவாக ஒவ்வொரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தால் குறைகள் என்பது தான் முதல்ல கண்ணுக்கு தெரியும் காரணம் என்னன்னு கேட்டால் மனிதனை பொறுத்தளவு சொல்லிக்கலாம் நான் மிகப்பெரிய மாவீரன் அப்படின்னு எல்லாருமே கோழைகளே தவிர பெரிய மாவீரர்கள் இந்த உலகத்தில் யாரும் பறக்கலை யார் ஒருத்தர் ரொம்ப பொறுமையாக இருந்து சாதுவாக இருந்து எது நடந்தாலும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடிகிறதோ அவர்கள்தான் மாவீரர்களை தவிர எடுத்ததுக்கெல்லாம் அடித்தம் பிடிச்சேன்னு பெரிய லெவலில் தன்னோட உடம்பையும் திம்மறையும் காட்டி கொண்டு வாழக்கூடியதற்கு பேரல்ல மாவீரம் ஆக இந்த பிள்ளைகளுக்கு மகாதசை நடக்கிற காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு குழப்ப நிலைகளுக்கு தள்ளக்கூடிய வாய்ப்புகள் இங்கே வருகிற காரணத்தினால பெற்றோர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன இது என்னத்தை காட்டினாலும் இந்த குழந்தை வேண்டாங்குது வேறு ஏதாவது லவ்வுக்கும் வந்துருச்சா ஏன் வேண்டாங்குதுன்னு தெரியலையே இது எந்த கோயிலுக்காவது பரிகாரம் பண்ணிட்டு வந்துடலாமா யாரை போய் பார்த்தா இந்த பிரச்சனை தீர்வடையும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் கூட சில குடும்பத்தில் இருப்பது உண்மை இந்த காதல் திருமணம் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அதுவும் பிள்ளைகளிலும் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் எத்தனை செய்திகளை கேள்விப்படுறோம் அது நல்லா நடந்துட்டு போனால் அதுவும் சந்தோஷம் எத்தனை ஒரு எக்குத்தப்பான வேண்டத்தகாத நிகழ்வுகளெல்லாம் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்ற சமூகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே அதை தெரிந்து கொள்ள முடியும் மிக இளம் பருவத்திலேயே ஒரு குழந்தையின் ஜாதகத்தை பார்த்து இந்த குழந்தைக்கு காதல் வயப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னால் அதற்கு தகுந்தபடி நீங்கள் அந்த பிள்ளைகளை திட்டி அரட்டி வளர்க்குறதில்லை அன்பு கலந்த வாழ்க்கையை காட்டி வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்கள் அன்புக்கு கட்டுப்பட்ட குழந்தையாக இருக்கும் பெரும்பாலும் வந்து உங்கள் அன்பை விட்டுட்டு உதறிட்டு வெளியில் போகுதுன்னா நீங்கள் இங்கேயே ஒரு தவறு பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஆக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டது யாராக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு மேசலக்கணம்னு எடுத்துக்கிட்டால் ஐந்து கூட சூரியன் ஆக இந்த மேசலகணத்திற்கு ஐந்தாம் பாவதிபதி சூரியன் ஒருவேளை ஜாதகத்திலே மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் இருந்தாலும் ராகு கேது சனி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களின் சாரங்களில் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த பிள்ளைகளெல்லாம் பெற்றோர்களின் அன்பை விட்டுவிட்டு கிடைக்காத ஒன்றை வெளியிலே தேடிக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க இவைகளை கூட பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் மிக இளம்பருவத்து பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகள் இருக்கிற போது தெரிந்து கொண்டால் இதற்கும் கூட நீங்களே மருந்து வச்சிருக்கிற மாதிரி உங்களை குழந்தைகளை காப்பாற்றிக்க முடியும் அதாவது ஒரு கையை விட்டு மீறி போன விஷயத்தை அதுக்கப்புறம் பின்னாடியே சுற்றுறதுனாலேயோ ஒரு பக்கத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு வாலிபு வயது வருகிற போது நீங்கள் வயோதிகர்களாக ஆவீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் எப்போதுமே நாற்பது வயசில் இருக்க மாட்டீங்க உங்கள் குழந்தைக்கு இருபது வயசு ஆகிற போது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வந்துடும் அதையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாயம் ஆக இது என்னாகும் கேட்டிங்கன்னா தராசு அப்படியே பேலன்ஸ் மாறும் ஒரு காலத்தில் நீங்கள் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் பிற்காலத்தில் அவர்கள் சொல்வதை முழுவதும் கேட்க வேண்டிய பெற்றோர்களாக மாறப்படுகிற காட்சிகள் வரத்தானே செய்யும் இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் உங்களுடைய உத்தரவுகளை போட்டு நீங்கள் எக்கு தப்பாக நடந்து கொள்ளக்கூடிய விளைவுதான் சில குடும்பங்களில் திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டத்திலே பெருந்தொல்லைகளாக வந்து விடியும் இத்தனையும் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சனிமகாதை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட முரண்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புக்கள் உண்டு இதை பார்த்து நீங்கள் பயம் கொள்ளவும் தேவையில்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து வைத்து பாருங்கள் அதில் சனி பகவானுடைய நிலவரம் எப்படி இருப்பது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தக்கபடி நீங்கள் நல்ல முடிவையும் எடுக்க முடியும் என்பதுதான் உண்மை சாஸ்திரம் என்பது ஒருபோதும் பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகள் கஷ்ட காலங்கள் ஒரு விதமாக தலை சுற்றி போயிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சாஸ்திர சமுதாயத்தை பார்த்து நீங்கள் ஒரு மன தெளிவுக்கு வந்துட முடியும் அதற்குத்தான் இந்த ஜோதிர் சாஸ்திரம் உதவுமே தவிர நீங்கள பார்த்தோன்னா பயந்து போய் அங்கே போய் இங்கே போய் பரிகாரம் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணி கடைசிலையும் நீங்கள் நொந்து போகாமல் இருக்கணும்னா முதல்ல இருப்பதை இருப்பதாக உள்ளதை உள்ளபடி பார்த்து கொள்ளுகின்ற சித்தாந்தத்தை நீங்கள் இளமையிலிருந்து கடைப்பிடிக்கணும் சரி இவைகளெல்லாம் நடந்த பிற்பாடு இந்த பிள்ளைகளுக்கு புதன் மகாதசை என்று சொல்லக்கூடியது வரும் பதினெட்டு வயதுகளில் துவங்கி ஐம்பத்தஞ்சு வயது வரைக்கும் அந்த புதந்தசை இருக்கும் இந்த புதன் தசை என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வயோதிக காலகட்டத்தில் நான் எப்படி சனி மகாதசை பொறுத்தமுன்னு சொன்னனோ அதுபோல் புதன் தசையும் வயோதிகத்துக்கு மிக பொருத்தமான திசை மிக இளம்பருவத்தில் வந்தாலும் நல்லது படிக்கிற வயசில் தசை வந்துருச்சுன்னா ஞாபக சக்தி தானாக வரும் எதையோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இன்வால்மெண்ட் வந்துடும் அதுபோல் வயோதிகத்தில் வந்துருச்சுன்னா அந்த சூழலுக்கு தகுந்தபடி தங்களை பெரிய மனதோடு பெரிய ம பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்புகளுக்கு உட்பட்ட பெற்றோர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியே அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தனை செய்திகளையும் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு இதற்கு தக்கபடி உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து செயலாற்றி அவர்களுக்கு வேண்டியது என்ன வேண்டாதது என்ன என்பதை புரிந்து கொண்டு போது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு என்பதுதான் உண்மை மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்